இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நேஷ்னலிசம். ஸோ இந்த நேஷ்னலிசம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்லங்க, அந்த ஃபீலிங் வந்து எப்படி உருவாகும்? சில பேருக்கு வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லோரும் வந்து ஒரே மதம், அப்போ அதுவே ஒரு ஃபீலிங் உருவாகுதுல, அது ஒரு நேஷ்னலிசம். சில பேருக்கு வந்து லாங்குவேஜ் பேஸ்ட் உருவாகும், நம்ம எல்லோரும் ஒரே லேண்டில் வாடுறோம், நம்ம எல்லோரும் ஒரே மொழியை பேசுகிறோம், அப்போ நம்ம எல்லோரும் ஒரே நாடு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்ச்சுரல் நேஷ்னலிசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதெல்லாமே பழைய கான்செப்ட்டுங்க. ஏன் ஓல்டு கான்செப்ட் சொல்கிறேன்னா, சி மோஸ்ட் ஆஃப் தி ஒரு கான்செப்ட் வந்து பழங்காலத்தில் இருக்கும்போது அது மோஸ்ட்லி இன்இக்வாலிட்டி உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எல்லா நேஷ்னலிசமும் என்ன பண்ணுன்னா, இன்னொருத்தவங்களும் இனிமையாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், என் ரிலீஜியன் எனக்குன்னு ஒரு நாடு அப்படின்னா, நீ இன்னொரு ரிலீஜியன் பேஸ்ட் நாடு இருக்குல்ல, அதை பிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இனிமையாக்குவேன். இல்லைனா உன்னோட மொழி தான் கெத்து, உன்னோட மொழிக்கு ஒரு நேஷனலிசம் உருவாக்குறேன்னா இன்னொரு மொழியை இனிமே பார்ப்பேன். இதெல்லாமே வந்து சி அகாடமிக்காக சொல்கிறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் சோஷியாலஜிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேர் வந்து நெகட்டிவ் நேஷனலிசம் சொல்லுவாங்க. சி நேஷனலிசம் ஃபீலிங் உருவாகும், பட் நெகட்டிவ் கான்செப்ட். என்னென்னா இன்னொரு ஒரு மக்களை, இன்னொரு ஒரு மொழியை, இன்னொரு எண்ணத்தை வந்து எதிரியை காமிச்சு உருவாக்குற ஒரு ஃபீலிங். இதெல்லாம் பழைய கான்செப்ட். இதெல்லாம் எங்கே உருவாச்சுன்னா, யூரோப் தான். ஸோ யூரோப்லேருந்து மற்ற கண்ட்ரிக்கு ஸ்ப்ரெட் ஆனது தான், எல்லாம் அவங்களோட கான்செப்ட் தான். இதை விட இன்னும் மோசமான ஒரு நேஷனலிசம் யூரோப்பில் உருவானது, அதை நம்ம பார்க்கலாம். காலனியல் நேஷனலிசம் மீனிங் புரிஞ்சா, 1800 வாழ்ந்த அந்த காலத்து மக்களுக்கு, முக்கியமாக யூரோப்பில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து நேஷனலிசம் எப்படி இருக்குன்னா, மொழி பற்று இனப்பற்று அதை விட காலனியல் நேஷனலிசம் தான் டெவலப் பண்ணாங்க. அதாவது சி நேஷனலிசம்ன்றது ஒரு ப்ரைடு தானே, ஒரு பெருமை தானே. அந்த காலத்துலலாம் யூரோப் மக்களோட ப்ரைடு பெருமையை எதை பார்த்தாங்கன்னா, மொழியை விட இனத்தை விட தன்னோட நாடு வந்து எத்தனை நாடு அடிமை வச்சிருக்கு, எத்தனை நாடை வந்து காலனி வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரிட்டிஷ் வாடுறேன்னா என்னோட பெருமை என்னோட கண்ட்ரின் அடுத்த வருஷம் ஒரு 4 கண்ட்ரி அடிமையாக்கிடுச்சுன்னா எனக்கு பெருமையாக இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரியோட பெருமையாக என்னவாக இருக்குன்னா, மொழியை விட இனத்தை விட காலனி தான். ஸோ அந்த டைமோட முக்கியமான கான்செப்ட் காலனியல் நேஷனலிசம். அதனால தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவை இருக்க வச்சுங்களேன், இந்தியாவில் வந்து பெங்காலை பிடிக்கிறாங்க, அப்புறம் வந்து சவுத் இந்தியா பிடிக்கிறாங்க, மரத்தா பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பிடிக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள், பிரிட்டிஷ் மக்கள் வந்து ஏன் சண்டை போடல, ஏன் இன்னொரு நாட்டை வந்து நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க, ஏன் கேட்கலன்னா, அப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, உங்களுக்கு ப்ரைடாக ஃபீல் ஆச்சு. அதாவது இதுதான் நேஷனலிசம், நம்ம நாட்டை வந்து பெருசாக்குறோம்ல, மற்ற கண்ட்ரி பிடிச்சி, அதுதான் நேஷனலிசம்ன்ற நம்பியிருந்தனால ஒரு நாட்டை பிடிக்கிறதுன்றது பெருமையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நெகட்டிவ் நேஷனலிசம். ஸோ சில பேருக்கு டவுட் வந்திருக்கும், எப்படி வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி பிடிக்கும்போது அது வந்து ஜஸ்டிஸாக இல்லைன்னு பார்த்தா, அந்த காலத்தில் ஜஸ்டிஸே வந்து நேஷனலிசம் தான். யார் நிறைய கண்ட்ரி பிடிக்காமலும் போட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெஞ்சுக்கும் ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷுக்கும் அப்புறம் வந்து வேறு போர்ச்சுகலுக்கு எல்லாருக்குமே வந்து தன்னோட நேஷனோட ப்ரைடை வந்து பெருசாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்தியா பிடிக்கணும், ஆப்ரிக்கா பிடிக்கணும், அமெரிக்கா பிடிக்கணுன்ற அந்த காம்படிஷன் தான் காலோனியல் காம்படிஷன். இப்போ யோசிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம், இப்போ இந்தியாவில் பேட்டில் ஆஃப் பிளாஸ் நடக்க வச்சுக்கலாம். இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸில் வந்து ஒருவேளை இந்தியன்ஸ் எதிர்த்து அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் கம்பிக்காங்களே, பிரிட்டிஷ் பீப்புள் ஒருவேளை இந்த பேட்டில் தோத்துட்டாங்கன்னா, இந்தியன்ஸ் எதிர்த்து தோத்துட்டாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் என்ன யோசிப்பாங்க, தன்னோட நாட்டோட ப்ரைடு போயிடுச்சுன்னு யோசிப்பாங்க. ஸோ பேட்டிலில் ஜெயிக்கிறது, வாரில் ஜெயிக்கிறது, அதுதான் அவங்களோட நேஷனலிசம், அதுதான் நாட்டுக்கு பெருமை நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பிரிட்டிஷ் வந்து நான் இந்தியா முழுக்க பிடிக்கிறது. ஈவன் ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யா கூட என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிச்சு. இதெல்லாம் தான் அந்த கிளாஸில் பார்ப்போம். பட் இந்தியன் நேஷனலிசம் இருக்குங்க, இது நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட காப்பி வந்து வெஸ்ட்லேருந்து கிடையாது, வெஸ்டர்ன் அப்போஸ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நாம எல்லாரும் ஒரே நாடு அப்படி ஒரு ஃபீலிங் எப்படி கொண்டு வந்தோம்னா, ஆன்டி காலோனியல் ஸ்ட்ரகிள். அதாவது எவன் ஆதிக்கம் பண்ணுறானோ அவனை எதிர்க்கணும், அப்போ ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், மக்களை ஒன்று திருத்துறோம், அது பாசிட்டிவ். ஃப்ரீடம் மூவ்மெண்ட், அதாவது மக்களோட விடுதலைக்காக ஒரு நாடு என்னது, ஒரு மக்கள் என்ன பண்ணுது, ஒரு நாடை உருவாக்குது. இந்தியான்றது ஒரு மக்கள், ஒரு நாடு, நம்மளோட விடுதலைக்காக நம்ம என்ன பண்ணணும், போராடணும், அதுக்கான ஒரு நேஷனலிசம். ஸோ இதெல்லாம் இந்தியாவோட கான்செப்ட், பாசிட்டிவ் நேஷனலிசம். பட் இப்போ வந்து 2000 அப்புறம் மாறிடுச்சு, இப்போ எல்லாமே வந்து கல்ச்சுரல் நேஷனலிசம் தான். இந்தியா முக்கிய எடுத்திங்கன்னா, ஒவ்வொரு கல்ச்சர் என்ன பண்ணுது, ஒவ்வொரு லாங்குவேஜ், ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு மொழி, அவன் என்ன பண்ணுறான், அந்த பகுதியை வந்து நாம் ஒரு நேஷனலிசம் அப்படின்னு பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலாக இதெல்லாமே நெகட்டிவ் தான். ஈவன் நீங்கள் லண்டன் போகிறீங்க, இல்லை ஆக்ஸ்ஃபோர்டு போகிறீங்க, ஃபாரினில் போயிட்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க வச்சுக்கலாம், அப்போ உங்களை வந்து நீங்கள் ஒரு நேஷனலிஸ்ட்டாக உங்களை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா, இந்த காலத்தை சொல்கிறேன், நீங்கள் நேஷனலிஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களை பேக்வர்ட் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இவங்க தான் உருவாக்குனது, ஏன்னா அது ரொம்ப காலம், 1800. இப்போ போய் நீங்கள் அவங்க ஒரு யார் உருவாக்குனாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு வந்து ஒரு நேஷனலிசம் ஃபீலிங் இருக்குது, கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்னு பேசுனீங்கனாலே, எத்னிக் பேஸ்டு, மொழி பேஸ்ட் பேசினாலே உங்களை பேக்வர்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த அவங்களோட பேக்வேர்டு கான்செப்ட் தான் இப்போ நம்மளாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ ஏன் பார்த்தோம், நேஷனலிசம் ஏன் பார்த்தோம்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறது அதோட பேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்தியா வச்சுக்கலாம், ஓகேவா, இன்னும் இங்கே என்ன இருக்குது, ரஷ்யா இருக்குது. இந்தியாவுக்கு வெளியே பார்டர் என்ன இருக்குது, ஆப்கானிஸ்தானா, இந்தியா இருக்குது, பஞ்சாபா. ஸோ அப்போது இந்தியாவுக்கு பார்டர் பஞ்சாப், ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு பார்டர் இது பஞ்சாபா, எஸ். ரஷ்யா என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, தன்னோட பகுதியை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்து ஆப்கானிஸ்தான் பிடிக்க ட்ரை பண்ணிச்சு. ஆப்கானிஸ்தான் பிடிச்சிச்சுன்னா அது யாரோட பார்டர், இந்தியோட பார்டரா, இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம், இந்தியா பிடிக்க பிளான் பண்ணிச்சு. பட் அந்த டைம்லலாம் யார் இந்தியாவுக்குள்ளே இருக்கா, பிரிட்டிஷா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா, பெங்காலை பிடிச்சிட்டாங்க, டெல்லியை ஓரளவுக்கு பிடிச்சிட்டாங்க,
சவுத் இந்தியா பிடிச்சிட்டாங்க, மரத்தா பிடிக்க போகிறாங்க, அல்மோஸ்ட் பிடிக்க போகிறாங்க, கரெக்டுங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற ஒரே பகுதி பஞ்சாப் தான், அதாவது சிக்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த பகுதி மட்டும் இன்னும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வரல. ஸோ பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவோட பார்டர் எந்த கண்ட்ரி? ஆப்கானிஸ்தான் தான். அப்போ ஆப்கானிஸ்தானை தாண்டி தான் இந்தியாவுக்குள்ளே வரணும். அப்போ ஆப்கானிஸ்தானை நம்ம பிடிச்சிடணும், இல்லை இல்லை பிடிக்கணும், இல்லை ஆப்கானிஸ்தானை ஃப்ரெண்டாக மாற்றிடணும். நம்மளோட ஃப்ரெண்டாக மாற்றிட்டா ரஷ்யாவில் உள்ள விட மாட்டாங்க, ரஷ்யா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரலாம், இந்தியாவுக்குள்ளே வராது. அப்புறோட எய்ம் வந்து இந்த பஞ்சாபியும் ஆப்கானிஸ்தானையும் டார்கெட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்றது தான் பிரிட்டிஷோட கான்செப்ட். அதுதான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஆங்கிலோ ஆப்கான் வர மாறும், ஆங்கிலோ சீக் வர மாறும், அதுதான் அந்த கிளாஸ். ஸோ இப்போ நம்ம எந்த இயர் பார்த்துட்ருக்கோம்? 1830s. 1830s டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கிரேட் கேம் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு யாருக்கும்? ரஷ்யாவுக்கும் இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷுக்கும். இந்த மேப் ஓரளவுக்கு புரியுதா? இது இந்தியா. சி இதெல்லாம் 1800 டைமில், ஓகேவா? இது தெரியும், சைனாவில் விட்டுறது தேவையில்லை. இந்தியாவுக்கு மேலே ஒரு பெரிய எம்பையர் இது பாருங்க, ரஷ்யன் எம்பையரா? எஸ், இது ஃபுல்லாக ரஷ்யா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. அடுத்து பர்ஷியா, அடுத்து ஆப்கானிஸ்தான், அப்படி இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவில் யார் இருக்கா? இந்தியாவில் யூஸ் பண்ணிங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணியிருக்கு? சவுத் இந்தியா பிடிச்சிச்சா, ஆங்கிலோ கர்நாடிக் வார், அப்புறம் வந்து மராத்தா வார், அப்புறம் ரெண்டாவது பேட்டில் ஆஃப் பிளாசி பக்ஸருடைய பெங்கால் பிடிச்சிச்சா, அண்ட் முகல்ஸ் ஆகிட்டாங்க, வீக் ஆகிட்டாங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் டெல்லியும் யார் பிடிச்சிட்டா? பிரிட்டிஷ் பிடிச்சிட்டாங்க. ஸோ 1, 2, 3 எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ கடைசியாக இருக்கிறது இது மராத்தாசன, இதுவும் பிடிச்சாச்சுங்க. எஸ், ஸோ கடைசியாக எங்கே போகணும்? இந்த இடத்துக்கு போகணும். இங்கே போகணும், ஆப்கானிஸ்தான் போகணும். ஏன்னா ஆப்கானிஸ்தானை வந்து ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா ஈஸ்ட் இந்தியாவுக்குள்ள வருவாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் சொல்கிறத கேட்கணும். அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய நார்த் வெஸ்ட் பாலிசி ஆரம்பிக்குது. மீனிங் பிடிச்சா, ஏன் நார்த் வெஸ்ட் பிடிக்கல உங்களுக்கு? இது வெஸ்ட்டு, இது நார்த்தா? ஸோ நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற ஆப்கானிஸ்தான், இங்கே இருக்கிற சிக்ஸ் பகுதி, இதை நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக்கினா தான், நம்மளோட பகுதியை மாற்றினா தான் இந்தியா நம்ம கையில் இருக்கும். நான் சொல்ல வந்து பாயிண்ட் புரிஞ்சா, சி இது இந்தியா, ஓகேவா? இந்தியாவை ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பேட்டிலாக வந்து சண்டை போட்டு யார் பிடிச்சிருக்கா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிச்சி போச்சு, ஓகேவா? இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச பகுதி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் ரஷ்யா கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, ரஷ்யா வந்து சம ஸ்ட்ராங்கஸ்ட், எப்படி வந்து பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கஸ்ட்டோ இது ரஷ்யா ஸ்ட்ராங்கஸ்ட், எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. அடுத்து இந்தியாவோட பார்டர் இருக்கிற ஆப்கானிஸ்தானை பிடிச்சிச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக வந்துடும். இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? எப்படி பிரிட்டிஷ் பிடிச்சாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ரஷ்யாவும் பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்? குளோபல் லெவலில் பிரிட்டிஷோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகும்? ப்ரெஸ்டீஜ் ப்ரைடு வேஸ்ட் ஆகிடுமா? ஸோ அதான் மெயின் பாயிண்ட். நம்மளோட பவர் வந்து மக்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த இடத்த விட்டுட்டா நாம பவர் குறைஞ்சிரும், ரஷ்யா பவர் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ மக்களோட நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் என்ன ஆகிடும்? குறைஞ்சிருமா? அந்த ப்ரைடுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணியாகணும்? ஆப்கானிஸ்தானை நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சாகணும். அப்போ ஆப்கானிஸ்தானை ஃப்ரெண்டு பிடிச்சாகணுமா? பட் ஆக்சுவலாக பாருங்களா, இந்தியாவில் இந்த இடத்துல யார் இருக்கா? பிடிச்சிருக்காங்க. அதாவது சவுத் இந்தியாவை பிடிச்சாச்சு, பெங்காலை பிடிச்சாச்சு, மரத்தா பிடிச்சாச்சு, டெல்லியும் பிடிச்சாச்சு. பட் ஆக்சுவலாக இந்த பார்டர் இருக்குல்ல, ஆப்கானிஸ்தானோட இந்தியாவோட பார்டரில் யார் இருக்கா? சீக் தான் இருக்காங்க. சீக்கோட எம்பையர் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டைரக்ட் பார்டர் கிடையாது. இப்போ டைரெக்டாக பார்டர் இல்லைன்னா நீங்கள் எப்படி போய் ஆப்கானிஸ்தான்ட்ட பேசுவீங்க? அதாவது பிரிட்டிஷு, சீக்கு, ஆப்கானிஸ்தான், இது ஃபுல்லாக இந்தியா வச்சுக்கலாம், இது ஃபுல்லாக இந்தியா வச்சுக்கலாம், ஓகேவா? பிரிட்டிஷ் இங்கே தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ டுவர்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் போனால் இது பேர் என்னது? நார்த் வெஸ்ட் பாலிசியா? எஸ். அப்போ நார்த் வெஸ்ட் பாலிசி ஆப்கானிஸ்தான் கேப்சர் பண்ணுறதுக்கு நடுவில் யார் இருக்கா? சீக் இருக்காங்க. அப்போ சீக், அதை சீக்கிசம், அதை பஞ்சாப் இருக்காங்க. அந்த பஞ்சாப் வழியாக தான் ஆப்கானிஸ்தான் போய் ஆகணும். அப்போது இந்த பஞ்சாப் கூட ஃப்ரெண்ட், ஒன்று ஃப்ரெண்ட் ஆகணும், இந்த இடத்த பிடிக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? ஆப்கானிஸ்தான் போகணும். அப்போது இந்த சீக்ஸையும் அந்த பஞ்சாப் பகுதியும் ஆப்கானிஸ்தான் பகுதியும் என்ன பிளான் பண்ணி அவங்க பக்கம் கொண்டு வராங்க, அதுதான் பிரிட்டிஷோட நார்த் வெஸ்ட் பாலிசி. அதுதான் கிரேட் கேம் பிட்வீன் ரஷ்யா அண்ட் பிரிட்டிஷ். இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றதான் இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்துடலாங்க. அதே விஷயத்தை வந்து இன்னொரு டேர்மில் சொல்லுவாங்க. அந்த டேர்ம் சொல்கிறேன், பஃபர் ஸ்டேட்ஸ். இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சி அகைன் சொல்கிறேன், இது இந்தியாவா? ஓகேவா? இது மேலே இருக்குது என்னது? சைனாவா? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பஃபர் ஸ்டேட் எது? திபெட்டா. மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மோஸ்ட்லி வார் வராது. ஏன் வராதுன்னா, நடுவில் யார் இருக்கா? திபெட் இருக்காங்க. ஒருவேளை சைனாவுக்கு வந்து இந்தியாவை பிடிக்கணும் பிளான் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு இதை பிடிக்கணும், டிபெட்டை பிடிக்கணும். ஸோ டிபெட்டை சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் இந்தியாவை பிடிக்க முடியும். ஸோ அப்போது இந்தியாவுக்கு ஒரு சேஃப், சைனா மேக்ஸிமம் இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு பஃபர் யார் இருக்கா? டிபெட் இருக்காங்க. ஒருவேளை இந்த டிபெட் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் வந்து சைனா சொல்கிறத கேட்டுட்டா, அது சைனா கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டால் யாருக்கு டேஞ்சர்? இந்தியாவுக்கு டேஞ்சர் இல்லை. அப்போ இந்தியா என்ன பண்ணணும்? எப்போதுமே டிபெட்டை தன்னோட ஃப்ரெண்டாக வச்சுக்க ட்ரை பண்ணும். ஸோ டிபெட் வந்து இந்தியாவோட ஃப்ரெண்டாக மாறிடுச்சுன்னா இந்தியாவுக்கு டிபெட் என்னது? பஃபர் ஸ்டேட். அதாவது டிபெட் இருக்கிற வரைக்கும், டிபெட் தான் கூட இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு டேஞ்சர் கிடையாது. அதான் பஃபர் ஸ்டேட்டோட கான்செப்ட். இப்போ யோசிங்களா, இது இந்தியாவா? இது பாகிஸ்தானா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பஃபர் ஸ்டேட் தான் இருக்கா? எதுவுமே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி சொன்னிருக்கு. ஸோ பஃபர் ஸ்டேட்ன்றது ஒரு பயங்கரமான கான்செப்ட். அது இருக்கிற வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கு அது, அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரிக்கு நிறைய பஃபர் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அது சேஃப்டி அதிகம் அர்த்தம். ஸோ அதே கான்செப்ட் தான். சி நீங்கள் 1800 எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரிட்டிஷ் பயன்படுத்துகிற மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் இருக்குன்னா பஃபர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் சொல்கிறேன், ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டு வகையான பஃபரை யூஸ் பண்ணிக்கிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று வந்து இன்னர் பஃபர், ரெண்டாவது அவுட்டர் பஃபர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் பஃபர், அதாவது
இந்தியாவுக்கு வெளி கண்ட்ரிஸ் இருக்காங்களே, வெளி கண்ட்ரிஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வெளியே முக்கியமாக அந்த டைமில் இருந்த கண்ட்ரிஸ் ஆப்கானிஸ்தானா? ஸோ ஆப்கானிஸ்தானை அது பிடிக்காது, பட் ஆப்கானிஸ்தான் நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி வச்சுக்கோம். ஆப்கானிஸ்தான் இங்கே யார் இருப்பா? ஈரான் இருப்பாங்களா? இந்த பக்கம் யார் இருப்பா? மலேசியா இருப்பாங்களா? இங்கே யார்? டிபெட்டா. ஸோ இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற சில முக்கியமான பகுதிகள் நெய்பரிங் கண்ட்ரிஸை நாம் சொல்கிறது கேட்குற மாதிரி மேக்கப் பண்ணிப்பாங்க, அது அவுட்டர் பஃபர். இது ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கிள் பண்ணிப்பாங்க, அதாவது இந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கணும், பட் நமக்கு பார்டர் மாதிரி சில பகுதிகளை நாம் ரூல் பண்ணாமல் அவங்களே ரூல் பண்ண வைக்கணும். அப்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வழியாக, ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் வச்சுக்கலாம், சிக்கிம் வச்சுக்கலாம், இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பகுதிகள். அந்த பகுதியில் என்ன பண்ணலன்னா டைரெக்டாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணல. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே ரூல் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னா ஒருவேளை ஃப்யூச்சரில் வாரில் நேபாள் தோற்று போயிடுச்சுன்னா அது பிரிட்டிஷ் தோற்ற மாதிரி இருக்காது, ஏன்னா நேபாள்ன்றது வேறத்தவங்க. அதே மாதிரி தான் சிக்கிம். ஸோ இந்தியா முழுக்க நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பகுதி நம்ம தோத்துட்டா கூட அது பிரிட்டிஷ் சொத்த மாதிரி. ஸோ பிரஸ்டிஜ் ஆகிடும், குறைஞ்சிரும், வீக்கான மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷில் ஒரு பகுதி பிடிச்சாச்சு அப்போ இந்தியா முழுக்க ஈஸியாக பிடிச்சலாம் சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பார்டர் உருவாக்கும். அந்த பார்டர் இருக்கிறவங்க அந்த அந்த பகுதியை வந்து அந்த ஊர் மக்கள் ரூல் பண்ணிட்டோம். ஸோ ஃபியூச்சர் யாராவது வராங்கன்னா அவங்கள தோக்கடிச்சு நமக்குள்ளே வருமா? அப்போ அவங்க தோத்துட்டா கூட நம்ம தோத்த மாதிரி வராது, பிரஸ்டிஜ் என்னாகும், சேவ் ஆகிடுமா? அதுதான் பஃபரோட கான்செப்ட். ஸோ இந்தியாவுக்குள்ளே சில பகுதிகள் நாம் சொல்கிற கேட்கணும், இந்தியாவுக்கு வெளியே சில பகுதிகள் நாம் சொல்கிறது, அதாவது ஆன்டி பிரிட்டிஷாக இருக்கக்கூடாது, ப்ரோ பிரிட்டிஷாக ஆகணும். பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறது தான் பஃபர் ஸ்டேட். ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவில் நார்த் வெஸ்ட் பகுதியில் இந்த பகுதியில் இருக்கிற பஃபர், அதாவது இன்னர் பஃபர் யார், அவுட்டர் பஃபர் யாரும் தெரியும். இன்னர் பஃபர் யார், பஞ்சாபா? எஸ். அவுட்டர் பஃபர் யார், ஆப்கானிஸ்தானா? எஸ். ஸோ இந்த இன்னர் பஃபரையும் அவுட்டர் பஃபரையும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க தான் இந்த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், இன்னர் பஃபர் பார்க்கலாம், அதாவது பஞ்சாப் பகுதி பார்க்கலாம். ஸோ பஞ்சாபுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின், சீக்ஸ்னா யாருங்க? முதல்ல சீக்ஸ்ன்றவங்க யார், ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியா, அதாவது ஒரு மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்களா? யாரோடைய நம்பிக்கையை இந்த மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க? குரு நானக்கா. எஸ். ஸோ குருநானக், இந்த குரு வந்து அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அவரோட டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுற குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்களே, அந்த மக்கள் என்ன சொல்கிறோம், சீக்ஸ் சொல்கிறோமா? எஸ். இந்த மக்கள் வந்து எந்த பகுதியில் வாடுறாங்க? பஞ்சாப் தானே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் அகைன் நான் வந்து மேப்பில் காட்டுறேன். ஸோ இந்தியாவுடைய மேப்பில் இந்த பிளேஸ் தான் பஞ்சாப்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இது ரீசன்ட் மேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா 1800 இந்த ரிவர்ஸில் போயிட்டு அந்த இந்தியன் மேப்பில் பஞ்சாப் எப்படி இருக்கு. ஸோ இந்த மேப் வந்து 1800 to 1849. ஸோ இந்த மேப் பாருங்களேன், இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது இந்தியா வச்சுக்கலாம், ஓகேவா? இது இந்தியா. பஞ்சாப் எங்கே இருக்கு? பஞ்சாப் இங்கேயும் இருக்குது, இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குது, இந்தியாவுக்கு வெளியே இருக்கும். அதாவது பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது, இந்தியாவுக்குள்ளேயும் பஞ்சாப் இருக்கா? ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு எம்பையரா? எம்பையர்னா உங்களுக்கு தெரியல முதல்ல, அதாவது இந்த ஒரு ஃபுல் ரீஜனையும் ஒருத்தவங்க ரூல் பண்ணுவாங்களே, அதான் எம்பையர். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பஞ்சாப் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பஞ்சாப் வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த ஃபுல்லும் ஒரு எம்பையர் இருக்காது, ஒவ்வொரு குட்டி குட்டி பகுதியாக அங்கே இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ரூல் பண்ணுவாங்க. ராஜ புரிச்சா? இது ஒவ்வொன்றும் ஒரு பகுதி, அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ரூல் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து சீஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பகுதி இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து மிசைல் சொல்லுவாங்க, MISL சொல்லுவாங்க, மிசைல் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மிசைலுக்கும் ஒரு சீஃப் இருப்பாங்க, அந்த பகுதி அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி குட்டி குட்டியாக இருந்த மிசைல்ஸாக இருந்த இந்த ரீஜன் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு எம்பையராக மாறிச்சுல, ஒரு ராஜாவுக்கு கீழே உருவாகுதுல, ஒரு சீக் எம்பையர் உருவாகுதுல, அதுக்கு என்ன ரீசன் தான் அதை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒன் மோர் ரிவிஷன், சீக்ஸ்ன்றவங்க யார், ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டியா? எஸ். யாரோட டீச்சிங் ஃபாலோ பண்ணுறவங்க, குரு நானக்கா? எஸ். எந்த இயர்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க, 1500? ஓகே, நல்லா யோசிங்களா. இதே டைமில் 1500 இந்தியாவில் ரூல் பண்ணுற எம்பையர் யார், முகல்ஸ் தானே. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்தியா வச்சுக்கலாம், இந்தியா முழுக்க யார்கிட்ட இருக்குது, முகல்ஸ்ட்டு இருக்கா? இது டெல்லி வச்சுக்கலாம், டெல்லிக்கு பக்கத்துலேயே இங்கே இது என்னது, பஞ்சாப் பகுதியா? இங்கே குட்டி குட்டியாக என்ன உருவாகிட்டே இருக்குது, சீக்ஸ் உருவாயிருக்காங்களா? எஸ். இதுக்கெல்லாம் காரணம் யார், சீக்கோட குரு தானே. குரு பேர் என்னது, குரு நானக்கா. அவர் இறந்து போயிடுறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க, அந்த மக்களுக்கான ஃபஸ்ட்டு குரு, செகண்ட் குரு, தேர்ட் குரு என்ன பண்ணுவாங்க, அந்தந்த டைமில் ஒவ்வொரு குருவாக ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாங்களே, அது உங்களுக்கு தெரியும். பட் இது யாருக்கு பிடிக்காது, முகல்ஸ்க்கு பிடிக்காதுல்ல. முகல்ஸ்ன்றவங்க யார், ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி தானே. ஸோ முஸ்லீம் கம்யூனிட்டி இந்தியாவை ரூல் பண்ணுது, அவங்களுக்கு பக்கத்திலே இந்த ரீஜன் என்ன ஆகிட்டே இருக்குது, ஒரு சீக் ரிலீஜன் டெவலப் ஆகிட்டே இருக்கா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த சீக்கை, சீக்கிசமை டெவலப் பண்ணுறது யார், குருஸ் தானே. அப்போ எப்போல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் குரூப் அப்புறம் தேர்ட் குரூப் ஃபோர்த் குரூப் வராங்களோ, அந்த குரு என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா குரு வந்தால் தானே டீச்சர் அவங்க இந்த மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை தடவை குரு அப்பாயிண்ட் பண்ணாலும் குருவை காலி பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமாக எந்த ராஜாக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜஹான்கீர். ஸோ ஜஹான்கீர்ன்ற யார், ஒரு முகல் எம்பர். அவரோட ஆட்சி காலத்தில் தான் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சீக்ஸ் மக்களோட குருவை கொலை பண்ணுறாங்க. ஸோ ஜஹான்கீர் இந்த டைமில் அப்போ எந்த எத்தனாவது குரு இருந்தாருன்னா
ஃபிஃப்த்து நினைக்கிறேன், ஃபிஃப்த்து குரூப். ஃபிஃப்த்து குரூவாக கொலை பண்ணுறாங்க, அடுத்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கெலாம் வந்து சிலைக்கலை, நாங்கள் வந்து ஆஃப் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அடுத்த குரூவை ஃபார்ம் பண்ணுறாங்க. சிக்ஸ்த்து குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை ராஜா வந்தாலும், முகல் எம்பரரில் எத்தனை ராஜா வந்தாலும், அந்த ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிக்ஸில் வந்து குரு யாராக இருக்காலும் செக் பண்ணுவாங்க. அப்படி குரு இருந்தாங்கன்னா எயித்து குரு நைன்த்து குரு என்ன பண்ணியிருப்பாங்க, கொலை பண்ணிட்டே வருவாங்க. கடைசி வரைக்கும் சி முகல்ஸோட ஸ்ட்ராங் எம்பையர் யார், அவுரங்கசீப்பா. அவுரங்கசீப் இறந்து போகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா, சிக்ஸில் இருக்கிற குருவோட பண்ணிட்டே இருந்தார், கொலை பண்ணிட்டே இருந்தார். ஸோ கண்டிப்பாக யாருக்கு பிடிக்காது, சிக் மக்களுக்கு பிடிக்காதுல்ல. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம முகல்ஸ் எதிர்த்து சண்டை பண்ணணும், ஓப்பன் ரெபலியன் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம ரிலீஜியஸ் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணணும். நம்ம ரிலீஜன் எப்படி இருக்குது, லிபரலாக இருக்குது, அது பத்தாது. நம்மளை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்மி வேணும். அப்போ நம்மள யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்மி உருவாக்கணும். சிக்ஸோட ரிலீஜனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆர்மி வேணும். அந்த ஆர்மி இருந்தால் தான் முகல் சண்டை பண்ண முடியும், சண்டை பண்ண முடியும். டென்த்து குரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்மி உருவாக்குறாரு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமானது. அந்த ஆர்மி உருவாக்குற அந்த டென்த்து குரு என்ன பண்ணுறாங்கன்னா, முகல் எம்பரர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொலை பண்ணிடுறாங்க. கடைசியாக வந்து உங்களுக்கு தெரியும், அவுரங்கசீப் 777 பண்ணுறா, அவுரங்கசீப் தான் லாஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பரரா முகல்ஸில். ஸோ முகல்ஸோட லாஸ்ட் எம்பரர் அவர் இறந்து போனதுக்கப்புறம் முகல்ஸ் நகரம் வீக் ஆகுறாங்களா, இந்த சான்ஸ் யார் பயன்படுத்துகிறா, சிக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கான ஒரு ஆர்மி உருவாக்கிடுச்சு. ஓகே, அது பத்தாது. எப்படி முகல் எம்பரர் பயங்கரமாக இருக்கும், நம்ம ரீஜனுக்குன்னு ஒரு எம்பையர் உருவாக்கணும். நான் எப்படி இருக்கோம், ஒவ்வொரு பகுதியிலையும் தனித்தனி குழுவாக இருக்கிறோம், ஒவ்வொரு மிஸ்ஸிலாக இருக்கிறோம், அங்கே ஒரு சீஃப் பார்த்துக்கிறாங்க. ஓகே தான், எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் அது பத்தாது. ஒட்டு மொத்தமாக ஒரு எம்பையராக உருவாகும், ஒரு ஸ்ட்ராங் எம்பையர். எல்லாத்துக்கும் பிடிச்சா சிபி அப்படின்னு சொல்கிறேன். இது பஞ்சாப், இது பஞ்சாப். ஓகேவா, இது ஒரு மிசல். அப்போ இங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சீஃப் இருப்பார், ஒரு ஆர்மி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி ஒவ்வொரு மிசைலுக்கும் ஒரு சீஃப் இருப்பாங்க, ஆர்மி இருப்பாங்களா. இது எல்லா சீஃபோட ஆர்மியும் எல்லாரும் சோல்ஜர்ஸ் ஒன்றா சேர்ந்தாலும் ஆர்மி பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஆர்மி வச்சு தானே இன்னொருத்தவங்களை ஜெயிக்க முடியும். அப்போ அதான் முடிக்க வராங்க. அதாவது நமக்குன்னு ஒரு எம்பரை உருவாக்கணும். தனித்தனியாக இருந்தால் நம்மளோட ஆர்மி எப்படி இருக்கும், குட்டியாக இருக்கும். ஒரு பெரிய ஆர்மி உருவாக்கி, ஒரு பெரிய எம்பையரை உருவாக்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சீக் ரிலீஜனை பாதுகாக்க முடியுன்றத ரெசல்யூஷனாக கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுச்சா, ரிலீஜியஸ் கம்யூனிட்டியாக இருந்த சீக்ஸ் வந்து என்ன கம்யூனிட்டியாக மாறிட்டாங்க, மார்ஷியல் கம்யூனிட்டியாக மாறிட்டாங்களா. அதுக்கு என்ன ரீசன், முகல்ஸ் தானே. முகல்ஸ் வந்து சீக்ஸ் கம்யூனிட்டியாக பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லை, நம்ம என்ன பண்ணி ஆகணும், டிஃபெண்ட் பண்ணுமா, அதுக்கு நமக்கான ஆர்மி உருவாக்கணும். ஸோ ரிலீஜியஸ் கம்யூனிட்டி மார்ஷியல் கம்யூனிட்டி ஆகிடுச்சா. இப்போ அடுத்து அவங்களோட எய்ம் என்னது, நம்ம ஒரு மார்ஷியல் அதாவது ஆர்மி மட்டும் இருந்தால் பத்தாது, நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணுமா. அதாவது பஞ்சாப்ன்றது நமக்கான ஒரு ஓன் ஸ்டேட், ஸ்டேட்டை உருவாக்கணும். பிரிஞ்சு கிடக்கிற பஞ்சாப் ரீஜனை, சீக் கம்யூனிட்டியை, மிசில்ஸாக இருக்கிறத ஒன்றா சேர்த்து ஒரு எம்பையர் உருவாக்கணுமா. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட், ஒரு பஞ்சாப்ன்ற ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும் ஃபுல்லாக சேர்த்து அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யார், 1715 ஒரு ஆள், பந்தா பகதூர். ஸோ இவர் தான் வந்து முதல் முறையாக ட்ரை பண்ணுறாரு பஞ்சாப் ரீஜன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு சிக்ஸ்க்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட், ஒரு அரசை உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரா. அப்போ இந்த அட்டம்ப்ட்டுக்கு முகல்ஸ் அமைதியாக இருப்பாங்களா, இந்த பந்தா பகதூர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொலை பண்ணிட்டாங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ 1716 இறந்து போயிடறார். ஸோ அதுக்கப்புறம் 1799 வரைக்கும், 1716 1799 வரைக்கும் யாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட், அதாவது பஞ்சாப் முழுக்க சேர்த்து ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணல. அதுக்கு என்ன ரீசன்னா, ஃப்ரீக்வெண்ட் இன்வேஷன், யோசிக்க முடியுதா. அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இது இந்தியா வச்சுக்கலாம், இது பஞ்சாப் பகுதி, பக்கத்தில் யார் இருக்கா, ஆப்கானிஸ்தானா. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அவங்க ஒரு கிங்டம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ராஜாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து இந்த இடத்த இன்வைட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது சூரிய ஆகிட்டிருக்காங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாபில் ஒவ்வொரு பகுதி எப்படி இருக்குது, வீக் ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம், இன்வேஷனா. அப்போ யாராலையுமே வந்து ஒட்டுமொத்த ரீஜனையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டேட்டை உருவாக்க முடியல 1799 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆள் வராரு, ரஞ்சித் சிங். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, முதல் முறையாக ஸ்டேட்டை வந்து உருவாக்குறார். நம்ம பார்த்தோம்ல, பந்தா பகதூர் வந்து ட்ரை பண்ணுறாரு, கொலை பண்ணிட்டாங்க. பட் ரஞ்சித் சிங் வந்து சமஸ்ட்ராங். இந்த பஞ்சாப் பார்த்தோம்ல, நிறைய மிசைல்ஸ் இருக்குல்ல, அந்த மிசைல்ஸில் ஒரு மிசைல் இருந்து வந்தவர் தான் ரஞ்சித் சிங். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்த மிசைல் பேர் சுகர் சாக்கியா மிசைல். ஸோ ரஞ்சித் சிங் தான் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நமக்கு எதிரி யார், முகல்ஸா. ஸோ முகல்ஸை எதிர்த்து ஒரு பெரிய எம்பையர் உருவாக்கணும்னா, முதல்ல நாம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபஸ்ட்டு யாரை ஸ்டாப் பண்ணி ஆகணும், உள்ளே வராங்களே ஆப்கானிஸ்தான் ரூலர்ஸ், அவங்கள ஸ்டாப் பண்ணாதான், அவங்கள ஜெயிச்சாதான் நாம் உருவாக்க முடியுன்றது தெளிவாகிறார். பட் ஆப்கானிஸ்தானோட இன்வேஷனை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு முதல்ல அவங்க சண்டை பண்ணணும்ல. சண்டை போடுறது எது முக்கியம், பெரிய ஆர்மி உருவாகணும்ல. அவர் பெரிய ஆர்மி உருவாக்குறதுக்கு இருக்கிற எல்லா மிசைல்ஸ் இருக்காங்களா, எல்லா மிசைல்ஸும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டேட் உருவாக்குனா தான் ஆர்மி பெருசாகுமா. அந்த ஃபார்மில் அவரோடு தான் இவங்க என்ன பண்ணுறாருன்னா, எல்லா கான்ஃபரன்ஸி எல்லா அதாவது எல்லா மிசைல்ஸில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்த்து, அதாவது ஃபஸ்ட்டு பேசுவார், அக்செப்ட் பண்ணுறதுல ஆட் பண்ணிப்பார். ஒருவேளை அக்செப்ட் பண்ணாதவங்க என்ன பண்ணுவார், சண்டை போட்டு ஜெயிச்சு ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா மிசைல்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறார் ரஞ்சித் சிங். ரஞ்சித் சிங்கோட மெயின் ஸ்ட்ரென்த் எதுனா, அவருடைய ஆர்மி தான். என்ன காரணம்னா, அவரோட ஆர்மியோட ஸ்டைல் வந்து யூரோப்பியன் ஆர்மி. யூரோப்பியன் நிறைய கண்டிப்பாக யாருக்கும் தெரியும், எந்த ஆர்மி,
பிரெஞ்சு ஆர்மி தானே. எஸ் ஆக்சுவலாக அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் கிட்ட சொல்கிறேன். ரஞ்சித் சிங் மட்டும் கிடையாது, இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தோம்ல திப்பு சுல்தான், இப்போ வந்து ரஞ்சித் சிங், இவங்களோட ஆர்மி வந்து யூரோப்பியன் ஸ்டைலுக்கான காரணம் என்னங்கன்னா, சி அவங்க போய் இல்லை இன்ஸ்பயர் ஆகி லேர்ன் பண்ணுறது ஒன்று, பட் அதை விட இந்தியாவில் பிரிட்டிஷோட ஆதிக்கம் அதிகம் போயிட்டே இருக்கட்டா, ஃப்ரெஞ்ச்னால இந்தியாவுக்குள்ளே உள்ளே போந்து பிரிட்டிஷை கலை பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிரிட்டிஷ் எதிர்க்கிற ஆட்கள் இருப்பாங்களே அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்த்து ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணணும்னா, அவங்களோட அட்மிரல் இருப்பாங்களே அவங்களோட ஜென்ரல் ஒவ்வொரு பகுதிக்கும், இன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கிற எந்த பகுதியெலாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லா ஊருக்கும் அந்த ஆர்மியில் ஃப்ரெஞ்சோட கேப்டன் இருப்பாங்களே அனுப்பி விட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஞ்சோட இன்டெரக்ட் பாலிசி தான், ஃப்ரெஞ்ச் வந்து இன்டெரக்டாக பிரிட்டிஷை வந்து இந்தியாவுக்குள்ளே சப்ரஸ் பண்ணுறதுக்கு நான் ஐடியா பண்ணது தான் இதெல்லாம். ஃப்ரெஞ்சு சிங் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு, அவரோட ஆர்மியை வந்து யூரோப் ஸ்டைலில் மாற்றுறாங்க, அதனால் ஸ்ட்ராங் ஆகிறார். ஸோ 1799 லாகூரை பிடிக்கிறாரு, அடுத்து 1805 அம்ரித்சர் இந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சிடறாரு, ஈவன் ஜம்மு காஷ்மீரையும் பிடிச்சிடறாரு. ஸோ கண்டிப்பாக ரஞ்சித் சிங்கோட டெவலப்மெண்ட் யாருக்கு பிடிக்காது, பிரிட்டிஷ்க்கு பிடிக்காதா, என்ன ரீசன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எந்த டைமில் 1805 தானே, 1805லாம் கண்டிப்பாக யார் வீக் ஆகிட்டாங்க, முகல் எம்பையர் கம்ப்ளீட்டாக வீக்கில், எஸ் இப்போ கம்ப்ளீட் இந்தியா முழுக்க யாரோட கண்ட்ரோல் பிரிட்டிஷ் தானே, அதாவது சவுத் இந்தியா பிடிச்சிட்டாங்க, கர்நாடக பகுதி பிடிச்சிட்டாங்க, ஹைதராபாத் பிடிச்சிட்டாங்க, மரத்தாஸ் பிடிச்சிட்டாங்க, 1805 தானே, எஸ் பெங்கால் பிடிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய எம்பையர்னா அது பிரிட்டிஷ் தான். பட் இந்த டைமில் பஞ்சாபில் ஒரு எம்பையர் உருவாகுதா, அப்போ அது யாருக்கு யாரோட பிரஸ்டீஜுக்கு எதிர், பிரிட்டிஷ் தானே, அப்போ இந்த எம்பையரை சரி பண்ணணும், ஒன்று காலி பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும், இதான் பிளான் பண்ணுவோம்ல. ஸோ பிரிட்டிஷ் எம்பையருக்கும் சீக்கிய எம்பையருக்கும், அதாவது ரஞ்சித் சிங் உருவாக்கின சீக்கிய எம்பையருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த ரிவர்னு வச்சுக்கலாம், சட்லஜ் ரிவர் நமக்கு தெரியும்ல, பஞ்சாப்ல நிறைய ரிவர் போகுது, அதில் ஒரு ரிவர் சட்லஜா. அண்ட் ரஞ்சித் சிங் என்ன பண்ணுறாரு, ஒட்டுமொத்த பஞ்சாப் ஸ்டேட் யூனிஃபை பண்ணுறாருல, ஆக்சுவலாக பார்த்தோன்னா சட்லஜோட வெஸ்ட் இருக்குல்ல, இங்கே இருக்கிற எல்லா மிசைல்ஸையும் ஒன்றா சேர்த்து தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட் பஞ்சாபாக உருவாக்கியிருக்கார். ஆக்சுவலாக பஞ்சாபோட பகுதி இன்னும் கொஞ்சம் சட்லஜ் இருக்குல்ல, இந்த ஈஸ்டர்ன் சைட்லேயும் நிறைய மிசைல்ஸ் இருக்கும். ஸோ ஸோ ஆல்ரெடி வெஸ்டர்ன் சைடை பொலிட்டிக்கலி யூனிஃபை ஆக்கிட்டார், பட் ஒட்டுமொத்த பஞ்சாபையும் யூனிஃபை பண்ணல, இதனால் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு பஞ்சாப் ஸ்டேட்டை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, ரிவர் பேஸ்ட் பிரிப்பாங்கன்னா, இப்போ சட்லஜ் ரிவர் ஃப்ளோ வச்சுக்கலாம், இதுக்கு வெஸ்ட்டில் இருக்கிற பஞ்சாப் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ் சட்லஜ் பஞ்சாப், அதாவது வெஸ்ட் ஆஃப் சட்லஜ் பக்கத்தில் இருக்கிற பஞ்சாப் பகுதி, இந்த பகுதி இருக்குல்ல இதை வந்து சிஸ் சட்லஜ் சொல்லுவாங்க, அது புரிஞ்சா. அப்போ இந்த டிரான்ஸ் சட்லஜ் பகுதி யார் பிடிச்சிட்டா, ரஞ்சித் சிங் பிடிச்சிட்டார், பட் அவரோட மெயின் நேம் அது இது கிடையாது, ஒட்டுமொத்த பஞ்சாபையும் யூனிஃபை பண்ணுமா. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கிற மிசைல்ஸ் இருக்காங்களே இங்கே எல்லாரும் யூனிஃபை பண்ணுறது சண்டை போடுறாரு, பட் இங்கே இருக்கிற மிசைல்ஸ்க்கு வந்து அந்த ஒட்டுமொத்த பஞ்சாபையும் ஒன்றாக்குறவங்கள யூனிஃபை ஆக்குறவங்கள யாரோட கண்ட்ரோலில், ரஞ்சித் சிங் கண்ட்ரோல் ஒன்றாக்குறவங்கள அது பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியும் ஏன் பிடிக்காது, ஏன்னா இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கே இருக்க சீஃப் தானே ஹெட்டு, இப்போ எல்லாமே அந்த ஒரு ஆள் கீழே வந்துருச்சுன்னா அவங்க ஃப்ரீடம் போயிடும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பவர் போயிடும், ரஞ்சித் சிங் ஃபுல்லாக எடுத்துப்பார், அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, ரஞ்சித் சிங் கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே ஐடியா, நாம் பிரிட்டிஷ்கிட்ட என்ன பண்ணலாம், ஹெல்ப் கேட்கலாம். ஸோ சட்லஜோட, அதாவது சிஸ் சட்லஜ் இருக்காங்களே, சிஸ் சட்லஜில் இருக்கிற மிசைல்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்களா. ஸோ பிரிட்டிஷ்க்கு ஹாப்பி தானே, ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்டேட் உருவாகிட்டு இருக்கா பஞ்சாப் ஸ்டேட்டு, இப்போ அதை காலி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சில, ஏன்னா இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு பிரிவாக இருக்குல்ல, ஃபேக்ஷன் இருக்குது, எப்போதுமே அந்த ஃபேக்ஷனை வந்து பயன்படுத்துகிறவங்க தான் பிரிட்டிஷ். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறாங்க, உங்கள் எல்லா சீஃபுக்கும் இந்த இது இங்கே இருக்க எல்லா மிசைல்ஸும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ட்ரீட்டி போடலாம், ரஞ்சித் சிங் கிட்டையும் நம்மளால் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரீட்டி போட்டு, அதாவது சட்லஜுக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதிகளை ரஞ்சித் சிங் பிடிக்கூடாதுன்னு ட்ரீட்டி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் அம்ரித்சர் 1809. ஓரளவுக்கு புரிஞ்சு அவங்களுக்கு, இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் அந்த சட்லஜ் திருவை தாண்டி, டிரான்ஸ் சட்லஜ் பகுதி தாண்டி யாரும் வரமாட்டாங்க, ரஞ்சித் சிங் வரமாட்டார், அதாவது தன்னோட பஞ்சாப் ஸ்டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்களா, பஞ்சாப் ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாரா, இது யாருக்கு ஜாலி, பிரிட்டிஷுக்கு ஜாலி தானே, என்ன காரணம், ஆல்ரெடி இங்கே யார் பகுதி இருக்குது, பிரிட்டிஷ் பகுதி இருக்குது. அப்போது இந்த ட்ரீட்டி வழியாக ஒன்று முடிவாயிடுச்சு, கண்டிப்பாக சட்லஜை தாண்டி பஞ்சாபோட அந்த ஸ்டேட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது, அப்போ பிரிட்டிஷோட பகுதி பிரிட்டிஷ்க்கு தான், கண்டிப்பாக அந்த ரஞ்சித் சிங் வந்து நம்ம கூட சண்டை பண்ண மாட்டார், இது ஒன்று. அண்ட் ஆல்சோ இப்படி பாருங்களேன், ரஞ்சித் சிங் என்ன வச்சுக்கிறாருன்னா, நம்ம வெஸ்டர்ன் சைடில் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, நம்மளோட எதிரி ஆப்கானிஸ்தான் தான் கரெக்டாக, இப்போ வந்து பிரிட்டிஷ்கிட்ட ட்ரீட்டி போடாமல் சண்டை போட்டால் பிரிட்டிஷும் எதிர்த்துக்கணும் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கணும், அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ட்ரீட்டி போட்டுக்கலாம், இப்போ ட்ரீட்டி போட்டு பிரிட்டிஷ்கிட்ட சொல்லிடலாம், ஓகே நான் வந்து இந்த சட்லஜோட சிஸ் சைடு, அதாவது ஈஸ்ட் சைடு வரமாட்டேன், பட் நீங்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த வெஸ்டர்ன் சைடு இருக்குல்ல, இந்த பகுதி ஆஃப் பஞ்சாப் இருக்குல்ல, இதில் நான் தான் ஹெட்டு, நான் தான் ராஜான்றதை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் அம்ரித்சரில் இருக்கிற இன்னொரு ஆங்கிள் பிடிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிவர் வச்சுக்கலாம், சட்லஜ் ரிவர், இது வெஸ்ட் சைடு யார் இருக்கா, ஒரு பஞ்சாப் ஸ்டேட் இருக்கா, யார் ஹெட்டு, ரஞ்சித் சிங்கா, ஓகே இந்த பக்கம் யார் இருக்கா, இந்த பக்கம் பஞ்சாபோட மிசல் இருக்காங்க, பட் யாரோட கண்ட்ரோலில், பிரிட்டிஷ் கண்ட்ரோலா, அப்போ இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், பிரிட்டிஷ் வச்சுக்கலாம், இது பிரிட்டிஷு, இது வந்து ரஞ்சித் சிங்கோட பகுதி பஞ்சாப்,
இங்கே யார் இருக்கா? ஆப்கானிஸ்தானா? இப்போ ட்ரீட்டி போட்டாச்சா? இப்போ ட்ரீட்டி போட்டால் ஃப்ரெண்டு போகிறது தானே அர்த்தம் பிரிட்டிஷர். இப்போ ரஷ்யா வந்து உள்ளே வந்து ஆப்கானிஸ்தான் பிடிச்சாலும் டைரெக்டாக யார் அட்டாக் பண்ண முடியாது? பிரிட்டிஷ் அட்டாக் பண்ண முடியாதுல. என்ன காரணத்தில் யார் இருக்கா? பஞ்சாப் இருக்குது. அதாவது ரஞ்சித் சிங்கோட, ரஞ்சித் சிங்கோட பஞ்சாப் இருக்குது. அப்போ இதை காலி பண்ணிட்டா மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஸோ இந்த ட்ரீட்டி வந்து இன்டெரக்டாக பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த பகுதி ஒரு பஃபராக பார்க்கறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல. எஸ் மீனிங் புரிச்சா சே அகைன் சொல்கிறேன். இப்போது இந்த ட்ரீட்டி போடாமல் இப்போ இங்கே யார் இருக்கா? ரஞ்சித் சிங் இருக்காரா? ரஞ்சித் சிங்கோட பஞ்சாப் இருக்கா? இது ரிவர் வச்சுக்கலாம். ட்ரீட்டி போடாமல் பிரிட்டிஷ் வந்து வெறும் அக்ரெசிவாக ட்ரீட்டிலாம் வேணாம், நீ ஏன் இந்த இடத்த பிடிக்கிற, நான் சண்டை போட போகிறேன் சொல்லிட்டு வேறு மணி அக்ரெசிவாக பிடிச்சி இவரை ரஞ்சித் சிங்கை காலி பண்ணி இந்த இடத்தையும் பிடிக்க முடியும். பட் இந்த இடத்த பிடிச்சிட்டா பக்கத்தில் யார் இருக்கா? ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஒரு விட ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக பிரிட்டிஷ் பார்டர் இருக்குல்ல. ஸோ ஃபியூச்சரில் பிரிட்டிஷை காலி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரெசிவாக இல்லாமல் ட்ரீட்டி போட்டுறாங்க. ஸோ இப்போது நாம் இந்த இடத்த, அதாவது இந்த சட்லேஜ் வெஸ்டில் இருக்கிற இந்த பகுதியை பிடிச்சா எப்படி பாதுகாத்துக்கணும்னு ஆசைப்படுவோமோ அந்த வேலை யார் பண்ணுறா? ரஞ்சித் சிங்கே பண்ணுறாரு. நம்ம ட்ரீட்டி போடாச்சு. அப்போ இந்த இடத்த நாம் என்ன பண்ண தேவையில்லை, பயட தேவையில்லை. நான் நம்மளோட ஆர்மி இல்லாமலே ரஞ்சித் சிங் என்ன பண்ணிப்பார்? ரஞ்சித் சிங்கர் பண்ணிப்பார். ஸோ மோஸ்ட்லி ஆப்கானிஸ்தான் இதை தாண்டி உள்ளே வர மாட்டாங்க. அப்போது அப்படியே வந்தாலும் இவர் காலி பண்ணி தான் இங்கே பிரிட்டிஷில் வர முடியும். ஸோ பிரிட்டிஷ்க்கு ரஞ்சித் சிங் என்ன பண்ணுறாங்க? ஒரு பஃபராக பார்க்குறாங்க. ஸோ பிரிட்டிஷோட நார்த் வெஸ்ட் பாலிசியில் ஒரு கோல் வந்து அச்சீவ் ஆகிடுச்சா? அதாவது பஞ்சாப் என்ன மாற்றிட்டாங்க, தன்னோட பஃபர் ஸ்டேட்டை மாற்றிட்டாங்களா. ஸோ ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்ஸருக்கு அப்புறம் பிரிட்டிஷுக்கும் பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு என்ன வராது? சண்டை வராது. ஸோ ஆல்மோஸ்ட் சேஃப். இப்போ அடுத்த நார்த் வெஸ்ட் பாலிசியில் நம்ம வந்து கேப்சர் பண்ண வேண்டியது யார்? நாம தான் பிரிட்டிஷ். அவங்களோட அடுத்த கோல் யார்? ஆப்கானிஸ்தான் தானே. ஸோ ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுறாங்க? ஸோ ஆப்கானிஸ்தானோட ராஜாவாக யார் இருந்தாங்கன்னா ஷா ஷுஜா. இவர் தான் ராஜாவாக இருக்காங்க. பட் இவரை வந்து தூக்கிட்டு இவரை வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியனுப்பிட்டு தோஸ்த் முகமது இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறார் எங்கே? ஆப்கானிஸ்தானில் 1826. ஸோ ஆப்கானிஸ்தானோட ராஜா பேர் தோஸ்த் முகமதா. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு யார் உள்ள வரா? பிரிட்டிஷ் வந்து பேசிஃபை பண்ண வராங்க. அதாவது ஆப்கானிஸ்தானை ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு போகிறாங்க. ஏன் ஃப்ரெண்டாக இருக்கணும்? ஆப்கானிஸ்தான் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் வரலன்னா மேலே யார் இருக்கா? ரஷ்யா இருக்காங்களா? ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் பிடிச்சிச்சுன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்டர் வந்து ஒன்றா க்ளோஸ் ஆகிடுமா? அப்போ ரஷ்யா ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே உள்ளே வந்து பிரிட்டிஷ் பகுதியை பிடிச்சிருக்கல. அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழி ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் பிடிக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் வந்து ஆப்கானிஸ்தான் ராஜா யார் இப்போது? தோஸ்த் முகமதா. இவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. பிரிட்டிஷ் சார்பாக ஆப்கானிஸ்தான் ராஜா கிட்ட பேசுகிற ஆள் யாருன்னா ஆக்லாண்ட். சி ஆக்சுவலாக பேர் எதுவுமே தேவைங்க. ஷா ஷுஜா, தோஸ்த் முகமது இதெல்லாம் முக்கியமாக கிடையாது. தெரிஞ்சிக்க வேண்டியது ஆப்கானிஸ்தானை பஃபர் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கான ஒரு பாலிசியை முன்வைக்கிறாங்க பிரிட்டிஷு. ஸோ பிரிட்டிஷ் வந்து தோஸ்த் முகமது, அதாவது ஆப்கானோட ராஜா கிட்ட ஒரு ட்ரீட்டி கேட்குறாங்க. பீஸ் ட்ரீட்டி, கமர்ஷியல் ட்ரீட்டி. ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க பிரிட்டிஷ். பட் தோஸ்த் முகமது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன ரீசன்னா ஆப்கானிஸ்தானோட கண்ட்ரோலில் இருந்த பெஷாவர் இருக்குல்ல, அந்த பெஷாவர் பகுதி யார் பிடிச்சிட்டாங்கன்னா ரஞ்சித் சிங் பிடிச்சிட்டார். ரஞ்சித் சிங்கும் பிரிட்டிஷும் இப்போ எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்டாக இருக்காங்க. ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்ஸர். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ரஞ்சித் சிங்கிட்ட சொல்லி ஆப்கானிஸ்தானோட பகுதி இருக்குல்ல பெஷாவர், அதை வந்து அகைன் திருப்பி தர சொல்லுங்கள். திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரீட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு யார் யார் சொல்கிறா? தோஸ்த் முகமது சொல்கிறார். பட் கண்டிப்பாக யார் தர திருப்பி தரமாட்டாங்க? ரஞ்சித் சிங் வந்து பெஷாவரை தரமாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா இது வந்து ஆப்கானிஸ்தான் வச்சுக்கலாம், ஓகேவா? இது இந்தியா வச்சுக்கலாம். அந்த ஆப்கானிஸ்தான்காரங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்களே, எந்த ரூட்டில் வருவாங்க? கைபர் பாஸ் தானே. மீனிங் புரிச்சா? நார்மல் ரோடு இருக்காது, மலைகள் இருக்கும். அந்த மலைகள் வழியாக நேச்சுரலாக வழி இருக்கும்ல சுற்றி வர்றதுக்கு, மலை வழியாகவே அந்த ஒரு பாஸ் பேர் கைபர் பாஸா? ஸோ அந்த பாஸ் வழியை வரும்போது ரூட் எப்படி இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரும்னா நிறைய மவுண்டன்ஸ் இருக்குமா? ரூட் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு காபுல் வரும், காபுலை தாண்டி வரீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது ஆப்கானிஸ்தான், இது இந்தியான்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க வச்சுக்கலாம். எப்படி வருவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காபுல க்ராஸ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ஜலாலாபாத். இதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு மைண்டுக்காக சொல்கிறேன். ஜலாலாபாத்தை கலர் க்ராஸ் பண்ணும், இதுக்கப்புறம் தான் அந்த குட்டி வழி இருக்குது, குட்டி பாஸ் இருக்குது. அது மினி போச்சா? குட்டினா நடத்தும் ரொம்ப நேரவாக இருக்கும், ப்ராட் கிடையாது. அதாவது எல்லாராலையும் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் மூவ் ஆக முடியும். அது என்ன பாஸ்? கைபர் பாஸா? இந்த கைபர் பாஸை ரீச் ஆன உடனே எது வந்துடும்? இந்தியா வந்துடுமா? ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரான உடனே இருக்கிற பகுதி எதுனா பெஷாவர், ஓகேவா? ஸோ இன்னும் என்ன விஷயம்னா நீங்கள் பெஷாவர் பகுதியை வந்து யாருக்கு கண்ட்ரோல் பண்ணிச்சிருந்தா? ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான். ஆப்கான்ஸ் வந்து இந்த பெஷாவர் ரீஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போயிட்டு இன்வைட் பண்ண முடிஞ்சது. இப்போது ரஞ்சித் சிங் என்ன பண்ணுறாருன்னா ஆப்கான்ஸோட இன்வேஷனை ஸ்டாப் பண்ணணுன்னா இந்தியாவுடைய என்ட்ரன்ஸ் இருக்குல்ல பெஷாவர், பெஷாவர் பகுதியை நம்ம பிடிக்கணும்னு பிளான் பண்ணுறார். அதே மாதிரி பெஷாவரை அவர் பிடிச்சிட்டார், பிளாக் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே யாரும் வர முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கா? ரஞ்சித் சிங். அப்போது பெஷாவரை அந்த ரஞ்சித் சிங்கிட்டருந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானால் இந்தியாவுக்குள்ளே நுழைய முடியும், இந்தியாவில் வெளுத்தெடுக்க முடியும். அப்போ கம்ப்ளீட்டாக யாரை ஸ்டாப் பண்ணியிருக்கா? ரஞ்சித் சிங்கா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? ஆப்கானிஸ்தான் கூட ஒரு ட்ரீட்டி ட்ரை பண்ணுறாங்களா? பட் ஆப்கானிஸ்தான் என்ன கண்டு சொல்லிக்கிறாங்க? ரஞ்சித் சிங் கிட்டேருந்து பெஷாவர் பகுதியை பிடிச்சி கொடுத்துருங்க,
திருப்பி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரீட்டி போட்டுடலாம். நான் ரஷ்யா சொல்கிறது கேட்க மாட்டேன்ன்ற அக்ரிமெண்ட் சொல்கிறான். யார் சொல்கிறா? ஆப்கானிஸ்தான் ராஜா இருக்கார்ல, தோஸ்து முகமது. பிரிட்டிஷ் கண்டிப்பாக தெரியும், ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்ஸர் படி சட்லஜ் இருக்குது, சட்லஜுக்கு வெஸ்டில் இருக்கிற ஃபுல் பகுதி யார் கண்ட்ரோலுக்கு அலோவ் பண்ணியாச்சு, ரஞ்சித் சிங்க்கு கண்ட்ரோல் அலோவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெஸ்ட் சைடில் இருக்கிற இந்த பகுதியை பெஷாவரை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஸோ சான்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னா, பிரிட்டிஷ் வந்து வழக்கமாக பண்ணுற பாலிசி, அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ராஜா கிட்ட நம்ம ஒரு ப்ளீஸிங்காக கேட்கும்போது அவர் அக்செப்ட் பண்ணலன்னா, இந்த ராஜா போஸ்ட்டுக்கு போட்டி போகிற ஒருத்தர் இருப்பார்ல, அவரை சப்போர்ட் பண்ணி இவனை காலி பண்ணிவிட்டு அந்த ராஜா கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரிட்டிஷ் சொல்கிறது கேட்பாங்களே, சேம் பாலிசி இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, தோஸ்து முகமது ராஜா இருக்கார், அவரை தூக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல ஷா ஷுஜாவை வந்து ஆப்கானிஸ்தானோட ராஜாவை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஷா ஷுஜா கிட்டே பேசி அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிளானில் மூணாவதாக சேர்றது யார், ரஞ்சித் சிங்கையும் இந்த பிளான் கூட சேர்க்குறாங்க. எப்படி சொல்லி சேர்க்குறாங்கன்னா, சி இந்த இந்த ட்ரீட்டி இருக்கா, அந்த ரிவர் இருக்கா, இந்த ரிவர் வெஸ்ட் சைடு ஃபுல்லாக யார் கண்ட்ரோலு, ரஞ்சித் சிங் கண்ட்ரோலா, பட் இது யார் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, தோஸ்து முகமது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார். அவர் ஆல்ரெடி என்ன கேட்குறாரு, ரஞ்சித் சிங் கிட்டேருந்து பெஷாவர் கேட்குறாங்க. அப்போ ஷா ஷுஜா என்ன சொல்கிறாருன்னா, சி தோஸ்து முகத்தை தூக்கிட்டு நான் ராஜா வந்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த வெஸ்ட் சைடு இருக்குல்ல, அந்த இண்டஸ் ரிவர் முழுக்க அந்த அந்த எல்லா பகுதியோட தலைவராக ரஞ்சித் சிங் இருக்கலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆப்கானிஸ்தானோட ராஜா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் இன்வைடே பண்ண மாட்டோம் அப்படின்ற வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். யார், ஷா ஷுஜா வந்து ரஞ்சித் சிங் கொடுக்குறேன்ற வாக்குறுதியை கொடுத்துறார். அதனால் ரஞ்சித் சிங் என்ன பண்ணிக்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ 1838 அக்ரிமெண்ட் சைன் ஆகுது, ட்ரை பார்ட்டை ட்ரீட்டி. அதை மூணு பேர் சேர்ந்த ட்ரீட்டி. யார், ரஞ்சித் சிங், பிரிட்டிஷு, ஷா ஷுஜாவா? எஸ். யார் எதிர்த்து, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ராஜாவா? எஸ். இதுதான் என்ன மாறப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிலோ ஆப்கான் வர மாறப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ ஆப்கான் வார் ஸ்டார்ட் ஆகுதா? எஸ். இந்த வாரில் வந்து இந்த ஆப்கானிஸ்தானோட ராஜா இருக்கார்ல தோஸ்து முகமது, அவரை வந்து காலி பண்ணுறாங்க. காலி பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆப்கானிஸ்தானோட ராஜாவை யார் வந்துடுறான், ஷா ஷுஜா வந்துடுறான். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ பிரிட்டிஷ் ஆர்மியோட தலைமையில் ஆப்கானிஸ்தானில் ஷா ஷுஜா என்ன பண்ணுறாரு, ரூல் பண்ணிக்கிறாரா? பட் ஆப்கான் பீப்புள் வந்து ஷா ஷுஜாவோட அந்த ஆட்சி இருக்குல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன காரணம்னா, இவர் பிரிட்டிஷோட சப்போர்ட்டில் வந்திருக்காரு, அப்போ நமக்கு எதிரி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. ஈவன் சொல்லணும்னா, இந்த ஆப்கானிஸ்தானில் மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து எல்லாரும் ஒரே மக்கள் கிடையாது. அதாவது எல்லாரும் எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்க ஒரு ட்ரைப்ஸ், ஒவ்வொரு ட்ரைப்ஸும் இண்டிபெண்ட்டாக வாடுவாங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஷா ஷுஜா சொல்கிற கண்ட்ரோல் வரமாட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ஷா ஷுஜாவை வந்து ஆப்கானிஸ்தானோட இனிமையை பார்க்குறாங்க. என்ன காரணம், பிரிட்டிஷ் சப்போர்ட்டில் வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற ராஜா இருக்கார்ல வாழ்வாங்களே, அது பேலஸ் சுற்றி யார் இருக்காங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி இருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆர்மியை ஆப்கானிஸ்தான் வந்திருக்காங்க, அவங்க ஒட்டுமொத்த பகுதி பிடிக்காதவங்க பிளான் போகல அப்படின்னு மக்களுக்கு தோணுது. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷா ஷுஜாவை அப்போஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் பிரிட்டிஷ் ஆர்மியை அடித்து விரட்டுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் அந்த பகுதி என்ன கிடையாது, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு சப்போர்ட்டிவ் இருக்காது. ஏன்னா அவங்க லேண்டு வந்து இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற சில டெம்பரரி சோல்ஜர்ஸ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16,000 சோல்ஜர்ஸ் வந்து இங்கே வராங்க, அவங்கள சாப்பாடுலாம் எங்கேருந்து வரும், இந்தியாவிலேருந்து தான் வரும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக டெசர்ட், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான சப்போர்ட் டிஃபென்ஸாகவும் எதுவும் கிடைக்காது. ஸோ எல்லாருமே என்னது வந்த 16,000 பேருமே அந்த ஜாகிரஃபினாலே, அந்த டெசர்ட்னாலே அவங்களால அந்த தாக்கு பிடிக்க முடியல, இறந்து போயிடறாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷா ஷுஜாவை அடித்து விரட்டிட்டான். ஸோ திரும்பி வந்து தோஸ்து முகமது ஆட்சியை பிடிக்கிறான். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இது வரைக்கும் இந்தியா முழுக்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்ச பிரிட்டிஷ் வந்து முதல் முறையாக ஆப்கானிஸ்தானில் ஒரு டெசர்ட் பகுதியில் ஜியோகிராஃபிகள் சரியில்லாதனால அண்ட் மக்களோட சப்போர்ட் இல்லாததுனால தோத்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆப்கான் வாரில் ஸ்டார்டிங் வந்து பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி ஷா ஷுஜா உள்ளே வந்திருந்தாலும் மக்களோட அப்போசிஷனால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ தோத்துட்டான். ஸோ அகெயின் தோஸ்து முகமது ஆட்சியை பிடிச்சிட்டான். ஸோ பிரிட்டிஷோட கலோனியல் பவருக்கு முதல் முறையாக ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ அந்த ட்ரீட்டி போட்டாங்களே, ட்ரீட்டி போட்ட அடுத்த இயரில் யார் இறந்து போயிடறாங்கன்னா, ரஞ்சித் சிங் இறந்து போயிடுவார். ஸோ உடம்பு சரியில்லாமல் அந்த பார்த்தோம்ல 1839 இறந்து போயிடுவார். ரஞ்சித் சிங் வந்து இறந்து போனது வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் யாருக்குன்னா பிரிட்டிஷ். ஏன்னா அகெயின் இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். சரி, ரஞ்சித் சிங் இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து பஞ்சாப் அடி பார்த்தாங்க, ஒரு பஃபராக பார்த்துக்கலாம். அதாவது அந்த இடத்த கேப்சர் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு பீஸாக அமைதியாக போயிடலாம். பஞ்சாப் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், உள்ளே போகல கரெக்டாக. ஏன்னா உள்ளே போனால் மேபி அடி வாங்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ரஞ்சித் சிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். பட் இப்போ ரஞ்சித் சிங் இறந்து போயிட்டாரா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாப்ல என்ன உருவாகுது, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி உருவாகுதா, அடுத்த ஒரு பெரிய ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஆள் கிடையாதுல. இப்போ பிரிட்டிஷ் யோசிக்கிறாங்கன்னா, அந்த ட்ரீட்டி ஆஃப் அம்ரிட்ஸர் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணணும், ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும், பட் அவரே இல்லாத போது அந்த ட்ரீட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தேவையில்லை என்ன பண்ணலாம், அந்த அந்த இன்டெகிரிட்டி பார்க்க தேவையில்லை, அந்த ட்ரீட்டி பார்க்க தேவையில்லை, ட்ரீட்டியை வயலேட் பண்ணணும். என்ன பண்ணலான்னா, இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற இந்த பஞ்சாப்புக்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். என்டர் ஆகிட்டு முடிஞ்சாலும் சண்டை போடலாம், சண்டை போட்டு ஜெயிச்சா ஆகிடும், ஒட்டுமொத்த பஞ்சாப் நமக்கு கிடைச்சிரும். அப்போ இன்னும் ஈஸி தானே. ஸோ பிரிட்டிஷோட பாயிண்ட் புரியுதா, ரஞ்சித் சிங் இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி வேறு, ரஞ்சித் சிங் இறந்து போயிட்டார், இப்போ ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டாங்க, அக்ரெசிவாக மாற்றுறாங்க. அண்ட் இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, நம்ம ஆப்கானிஸ்தான் தோத்து போயிட்டாங்களே, யார், பிரிட்டிஷ் வந்து ஆப்கானிஸ்தான் தோத்து போயிட்டாங்க.
அப்போ அவங்களோட பிரஸ்டீஜ் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். வேறு வழியே இல்லை, இவங்களை கேப்சர் பண்ணி தான் ஆகும். அகெயின் இந்த சிக்ஸ் எம்பையர் பிடிக்கிறது வழியாக யாரும் இழந்து போன அந்த பிரஸ்டீஜ் பண்ணலாம், பூஸ்டப் பண்ணலை. பட் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், இது இப்போ தேவையில்ல சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஆப்கன் வாரில் வந்து தோற்று போயிட்டாங்களே பிரிட்டிஷ், கரெக்டாக. பட் ஆக்சுவலாக வந்து அந்த 1940s அந்த வாரில் தோற்று போனதுக்கப்புறமும் ஒரு 10 இயர்ஸில் பிரிட்டிஷும் ஆப்கானிஸும் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒரு பீஸ் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணிட்டாங்க, ஆப்கானிஸ்தானும் பிரிட்டிஷும். ஸோ அடுத்து ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கும் ஆப்கானிஸ்தானும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. ஸோ ரஷ்யாலாம் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரவே இல்லை. பட் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்கான் வார், அப்புறம் வந்து செகண்ட் ஆப்கான் வார் வரும், தேர்ட் ஆப்கான் வார் வரும். ஆக்சுவலாக அது இது இப்போ தேவையில்லை பட் சொல்கிறேன். அந்த மூணு ஆப்கான் வாரோட எண்டில் ரெண்டு பேருமே ரஷ்யாவும் காலி பண்ணுவாங்க, பிரிட்டிஷும் காலி பண்ணுவாங்க, யார் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ண ட்ரை பண்ண ரஷ்யாவிலையும் ஜெயிக்க முடியல, பிரிட்டிஷாலையும் ஜெயிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானோட டெரைன் அப்படி, ஜியோகிரஃபி அப்படி, அந்த இடத்துல வந்து சண்டை போடுறது கஷ்டம். அப்படியே ஜெயிச்சிருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அங்கே வந்து சஸ்டன் ஆகிறது கஷ்டம். ஸோ யாருமே ஜெயிச்சது கிடையாது. ஸோ அந்த மூணு ஆப்கான் வாரில் அகெயின் முதல் முறையாக ஒரு பெரிய ரெண்டு பவர்ஃபுல் ஒரு கண்ட்ரி எதிர்த்து ஜெயிச்சு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு கண்ட்ரி உருவானது ஆப்கானிஸ்தான் மட்டும்தான். ஸோ அந்த ஆப்கானிஸ்தான் தான் இன்னும் ட்ரை பண்ணுறாங்க, அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்க, அகெயின் ரஷ்யா ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தோற்று போயிட்டாங்க, இன்ன வரைக்குமே ஆப்கானிஸ்தான் உள்ள யாராலையுமே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியல. உள்ளே வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, தோற்று போய் வெளியே போடுவாங்க, ஈவன் அமெரிக்கா கூட. இப்போ அது தேவையில்லை. இப்போ அகெயின் சொல்ல வேண்டியது என்னென்னா, ரஞ்சித் சிங் இறந்து போயிட்டாரு, பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்ணுது, ஓகே ஆப்கானிஸ்தானாக ஃப்ரெண்ட் ஆகியாச்சு, ஒரு பீஸ் ட்ரீட்டி போடாச்சு, தோற்று போயிட்டு ட்ரீட்டி போடாச்சு. இப்போது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய எம்பையர் மரத்தாவும் காலியாயிடுச்சு. இப்போ சிக்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரஞ்சித் சிங்கும் இல்லை, அப்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக குட்டி குட்டி ராஜாக்களை சண்டை போடுவாங்களா, அவங்களுக்குள்ள ஃபேக்ஷனிசம் வருமா. இதை நம்ம என்ன பண்ணலாம், இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டு என்ன பண்ணிடலாம், இடத்த பிடிச்சிடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார், செகண்ட் ஆங்கிலோ சீக் வார். சி ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார்க்கும் செகண்ட் ஆங்கிலோ சீக் வார்க்கும் பெரிய ரீசன்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மராத்தா வார்க்கு கர்நாடகா வார்க்கு ரீசனே கிடையாது. அவனோட மெயின் பர்பஸ் ஒன்று தான், அக்ரெசிவ். ரஞ்சித் சிங் இல்லை, இந்த இடத்த பிடிச்சிக்கணும். ஸோ டேரெக்டாக சண்டை போட போகிறோம், சண்டை போட்டால் நம்ம ஜெயிப்போம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் சமஸ்ட்ராங்க, ஏன்னா பிரிட்டிஷோட ஆர்மியோட டெக்னாலஜி வந்து சமஸ்ட்ராங்களே. ஸோ அப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ சீக் வரல, மினிங் புரிச்சுல, ஃபஸ்ட்டு ஆங்கிலோ சீக் வரனா பிரிட்டிஷ் வந்து சீக் கூட சண்டை போடுது முதல் வரல, அதில் ஜெயிச்சிடுவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் வழியாக ஒரு பாதி உரிமை எடுத்துப்பாங்க, யார், பிரிட்டிஷ். அடுத்து அகைன் என்ன பண்ணுவாங்க, அது பத்தாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் இன்னொரு சண்டை போடுவாங்க. ஸோ இது காரணமே கிடையாது, அந்த ஃபுல் பகுதி பிடிக்கணும், ஒரு ரெண்டு ஃபேஸாக அதை சண்டை போட்டு பிடிச்சிப்போம். இதான் ரிசல்ட்டு. பட் அகைன் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வாரா எந்த இயர்னா 1844 1848. ஸோ ஒரு 4 இயர்ஸ் நடந்த வார். இந்த வார் டைமில் வந்து பிரிட்டிஷ் சார்பாக இருந்த கவர்னர் ஜெனரல் யாருன்னா ஹார்டின்ஜ், உங்களுக்கு தெரியும். ஸோ இவரோட பீரியடில் தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் நடக்குது, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வாரோட மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அகைன் சொல்கிறேன். சட்லஜ் ரிவரை வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் சைடாக இருக்கா பிரிட்டிஷ்காங்களா, பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா சட்லஜ் ரிவரோட ஈஸ்டர்ன் சைடை பார்டர் கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்போ இங்கே யாருக்கா, பஞ்சாப் ஆர்மி இருப்பாங்களா, எஸ் அந்த ஆர்மி கூட சண்டை போடுறாங்க. அந்த ஆர்மியோட ரிசல்ட் யார் தோத்துறா, பஞ்சாப் தோத்துறாங்களா, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வாரில் யார் தோத்துட்டா, சீக்ஸா. ஸோ சீக்ஸ் காட் டிஃபீட்டடா. பட் தோற்று போனதுக்கப்புறமும் பிரிட்டிஷ் என்ன பண்ணலன்னா ஒட்டுமொத்த பஞ்சாப் ஏரியாவையும் அனெக்ஸ் பண்ணிக்கல, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கல, ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. அந்த ட்ரீட்டியை பார்க்கலாம், ட்ரீட்டி ஆஃப் லாகூர். இதில் சில பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் எடுத்துக்குது, அந்த இடத்த கேப்சர் பண்ணல. அட்மினிஸ்ட்ரேஷனில் இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவோம், உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆர்மி சைஸ் இருக்குல்ல, சீக்ஸோட ஆர்மி சைஸ், அந்த சைஸை குறைங்க, நம்பர்ஸை குறைங்க. ஆக்சுவலாக சீக்ஸ் ஆர்மியோட பேர் வந்து கல்சான்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்மியோட சைஸை குறைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட மினிமம் 20,000 soldiers தான் இருக்கணும் அப்படின்னு குறைக்கிறாங்க. இது ஒன்று. ப்ளஸ் லாகூர் சுற்றி பிரிட்டிஷ் ஆர்மி நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா பிளேஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சீக்ஸோட பேலஸ் இருக்குல்ல, சீக்ஸோட கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட்டில் பிரிட்டிஷ் சார்பாக வந்து ஒரு ஆள் அங்கேயே தங்கிப்பார், சீக்ஸ் கோர்ட்டில் இருப்பார், அட்மினிஸ்ட்ரேஷனை பார்ப்பார். அடுத்து வாரில் தோத்து போனது யார், சீக்ஸ் தானே. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட் ஆங்கிலோ சீக் வாரில் எவ்வளோ செலவாச்சோ அந்த வார் எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1.5 crore காசு வந்து தரணும். பட் ஆக்சுவலாக வந்து ஒரு சிக்ஸ் கிட்ட இவ்வளோ காசு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கேப்சர் பண்ணாங்களே, கேப்சர் பண்ண பிளேஸை விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காஷ்மீர் கேப்சர் பண்ணாங்களே, அந்த காஷ்மீர் விற்று என்ன பண்ணுறாங்கன்னா காசு வாங்குறாங்க, அந்த காசு தான் கொடுக்குறாங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, ட்ரீட்டியில் வந்து காஷ்மீர் விற்கணும்ல பாயிண்ட் கிடையாது. இந்த 1.5 crore காசு தர முடியாதனால அவங்களோட கேப்சர் பண்ண பிளேஸை விற்று காசு தராங்க, ஓகே. அண்ட் உங்களுக்கு தெரியும்ல, பஞ்சாப் முழுக்க நிறைய பேர் தானே போகும், மோஸ்ட் ஃபர்டைல் பிளேஸ் தான் பஞ்சாப், நிறைய பேர் போகும்ல. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, பீஸ் ரிவருக்கும் சட்லஜ் ரிவருக்கு நடுவில் பகுதி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல, ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கிற பகுதி தான் மோஸ்ட் ஃபர்டைல். நம்ம என்ன சொல்லுவோம், டவுன் படிச்சிருப்போம், டிஏஓபி ஜியோகிராஃபியில் படிச்சிருப்போம். ஸோ இந்த பகுதியை எங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் பீஸுக்கும் சட்லஜ் நடுவில் இருக்கிற பகுதி, அந்த ஃபர்டைல் லேண்ட் வந்து பிரிட்டிஷோட சொந்தம் அப்படின்றது எழுதி வாங்கிறாங்க. ஸோ இதுதான் என்னது, ட்ரீட்டி ஆஃப் லாகூர். ஸோ முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, நாங்கள் அனெக்ஸ் பண்ணல, பட் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் உங்களோட கல்சா ஆர்மியை ரெடியூஸ் பண்ணுவேன், ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணும், லாகூரில் இருக்குமா. மூணாவது, சீக்கோட ஃபோர்ட்ல இருப்பா, பிரிட்டிஷ் சார்பாக தங்கிருப்பாங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்களா. இது ஒன்று. கடைசியாக வந்து அண்ட் 1.5 crore வார் எக்ஸ்பெண்டிச்சர் வாங்கிக்கிறாங்களா. கடைசியாக அந்த ஃபர்டைல் லேண்டையும் பிரிட்டிஷ் வாங்கிக்கிறாங்களா. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. பட் ஆக்சுவலாக இந்த ட்ரீட்டி வழி என்ன ஆகுனா கான்ஃப்ளிக் வரும். அதாவது கோர்ட்டில் உங்களுக்கு தெரியுதுண்ணே, இது சீக் கோர்ட்டு, சீக்கோட பேலஸ், அங்கே ஒரு பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும்ல. இது ஆக்சுவலாக வந்து பாயிண்ட் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன். ரஞ்சித் சிங் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பஞ்சாப் பகுதியை பார்த்துக்கிறதுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஆள் இல்லை. ஸோ டெம்பரரி யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா,
ராணி ஜிண்டான் தான் பார்த்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பஞ்சாபோட ஃபுல் பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா ராணி ஜிண்டான் கிட்ட தான். ஸோ சீ கோர்ட்டில் வந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து ட்ரீட்டி போட்டதுக்கப்புறம் பிரிட்டிஷ் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனை இன்டர்ஃபியர் பண்ணுறது பிடிக்கல. ஸோ ராணி ஜிண்டானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இன்டர்னல் கான்ஃப்ளிக் வந்து டென்ஷன் உருவாகுது. இந்த டென்ஷன் சரி பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஆள் அனுப்புறாங்க, ஹென்ரி லாரன்ஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி ட்ரீட்டி ஆஃப் லாகூர் இருக்குல்ல, இப்போ கூட எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, சப்ளிமெண்ட்ரி ட்ரீட்டி ஆஃப் பைரோவால். இந்த ட்ரீட்டியில் இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தை வாங்கிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் வந்து சீக்கோட கோர்ட் வச்சுக்கலாம், சீக்கோட பேலஸ். இங்கே யார் இருக்கா? ஒரு ரெசிடென்ட் இருக்காரா? பிரிட்டிஷ் சார்பாக திறக்காருல்ல ரெசிடென்ட். இப்போ இவருக்கு கீழே வந்து ஒரு எட்டு பேர் இருப்பாங்க. அதாவது பஞ்சாப் பகுதியில் ஒவ்வொரு மிஷன்லையும் சீஃப் இருப்பாங்களே, அந்த சீஃப்ஸில் ஒரு எட்டு சீஃப்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணி ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு குழு போடுறாங்க. அந்த எட்டு சீஃப் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க? இந்த ரெசிடென்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு எட்டு சீஃப் இருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாபை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. கவுன்சில் ஆஃப் ரெஜென்சி, அதாவது ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இருக்காரா அவர் ஹெல்ப் பண்ணுறது ஒரு கமிட்டி இருக்கா எட்டு பேர், இதுக்கு பேர் கவுன்சில். இந்த கவுன்சில் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ சீக் வாரோட எண்டில் ரெண்டு ட்ரீட்டியாக, ஃபஸ்ட்டு ட்ரீட்டி ஆஃப் லாகூர் அது வழியாக ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, ரெண்டாவது ட்ரீட்டி ஆஃப் பைரோவலா அது வழியாக என்ன பண்ணுறாங்க அந்த ரெஜென்சி உருவாக்குறாங்களா, எஸ் இது வழியாக கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட் எடுத்துக்கிறாங்க. அண்ட் இப்போ அந்த கோர்ட்டில் யாருக்கா ராணி இருக்காங்களே, ராணி ஜிண்டனை போக போக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோர்ட்டை விட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ராணிக்கு வந்து பிரிட்டிஷ் தன்னோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து இன்டர்ஃபியர் பண்ண பிடிக்கல. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணி லாகூர் விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நான் பக்கின்னு சொல்கிறேன். எப்பவுமே சி ஒரு ராஜாவாக மோஸ்ட்லி யார் இருப்பா, மேல் தான் இருப்பாங்க கரெக்டாக. ரஞ்சித் சிங் இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த ராஜா நாமினலாக யார் இருக்காங்கன்னா திலீப் சிங். ஸோ இவர் தான் ராஜா ஓகேவா. பட் இவங்களை கைட் பண்ணுறது யாருன்னா ராணி ஜிண்டன் ஓகேவா, அவங்க அம்மா கைட் பண்ணுறாங்க. பட் இவருக்கு வந்து ரொம்ப சின்ன ஏஜ் தான் ஓகே. ஸோ இவர் விஷயம் கிடையாது, ராணி ஜிண்டன் தான் யாருக்கு பிரச்சனை, பிரிட்டிஷ் பிரச்சனை. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ராணியை வந்து லாகூர் விட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ திலீப் சிங்கை வந்து ஜஸ்ட் ஒரு நாமினல் ராஜா வச்சுக்கிட்டு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்த்துக்கிட்டாரு பிரிட்டிஷ் தான். ஸோ சிக்ஸ்க்கு என்ன போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக தன்னுடைய அட்டானமி போயிடுச்சு. அதாவது சிக்ஸ்க்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு ராஜா இருப்பாங்க, அவங்க ரூல் பண்ணுவாங்க, அந்த அட்டனமே இல்லை. கண்டிப்பாக சீக்கி மக்கள் பிடிக்காதுல்ல, ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து யார் முகல் சண்டை போட்டாங்க, ஃப்ரீடம் ஃப்ரீயாக விடல அவங்கள. இப்போ அக்கே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. ஸோ சீக்ஸில் வந்து அந்த பகுதி பஞ்சாப் நிறைய இடத்துல வந்து ரெவால்ட் உருவாகுது, அதாவது சீக் மக்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து சண்டை போடுறாங்க. இதுதான் வந்து செகண்ட் ஆங்கிலோ சீக் வார். இந்த ரிவால்ட் இருக்குல்ல, இந்த பஞ்சாபில் நிறைய சீக்ஸ் மக்கள் பண்ணுறாங்க, இந்த பிரிட்டிஷ் சண்டை போடுறாங்களே, அந்த சண்டையை அந்த ரிவால்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கான தான் செகண்ட் ஆங்கிலோ சீக் வார். அண்ட் உங்களுக்கு தெரியும்ல ஆல்மோஸ்ட் எல்லா மக்களும் சப்ரஸ் பண்ணிடுறாங்க. சப்ரஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்களே, இப்போ என்ன பண்ண இந்த பகுதியை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, எல்லாம் கேப்சர் பண்ணிடுறாங்க. அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா டல்ஹௌசி. ஆக்சுவலாக சீக்ஸ் லாஸ் ஆனதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, பட் மெயின் ரீசன் என்ன, ஃபேக்ஷனிசம் தான். அதாவது இந்த சீக்ஸோட சீஃப்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குள்ளே விட்டுருமில்ல. ரஞ்சித் சிங் போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு யூனிஃபிகேஷனாக அவங்க உருவாக்கலான்ற ஐடியாவே இல்லை, ஒரு தனித்தனியாக போயிட்டாங்க. அண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீஃப் வந்து ஒட்டுமொத்த இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்ஷனிசமால இது யார் பயன்படுத்திட்டா, பிரிட்டிஷ் பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு வாரில் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ யூனிஃபைங் சென்டிமெண்ட் வந்து சீஃப்ஸ்க்குள்ள இல்லாததுனால அவங்களே சண்டை போட்டு அந்த இடத்த பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியாவுடைய எல்லா ரீஜினல் ஸ்டேட்ஸும் இப்போ யார் கண்ட்ரோல் வந்துருச்சு, பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்துருச்சா, எஸ். ஸோ ஃபுல் இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு பகுதியாகவும் பிரிட்டிஷ் எப்படி பிடிச்சாங்கிறது பார்த்தாச்சு. பட் இன்னும் சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதில் ஹேண்ட் அவுட்ஸில் கவர் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் அவுட்ஸை படிச்சிருங்க, அதே போதுமானது. பட் என்ன பண்ணாதீங்கன்னா சி இந்த கிளாஸில் பேசின பாயிண்ட்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த கிளாஸை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்டேட் பண்ணுறீங்களா, அது பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இருக்கிறதுலேயே மோஸ்ட் ட்ரையஸ்ட் ஏரியா மாடர்ன் இந்தியாவில் இதுதான். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் ஸ்ட்ரக்சர் முக்கியம். அதாவது இப்போ மைண்டு வந்து ஒவ்வொரு வாரியும் நான் வச்ச ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம் தவிர ஸ்ட்ரக்சருக்குள்ள இன்ஃபார்மேஷன் முக்கியம் கிடையாது. நான் யூபிஎஸ்சி வந்து அந்த வாரோட ஃபேக்ட்ஸை கேட்காம அந்த வாரோட ப்ராசஸ் தான் கேட்பாங்க, அதுக்கு ஸ்ட்ரக்சர் முக்கியம் ஓகேவா. இன்ஃபேக்ட் இப்போ நானே ஒரு வார் நடத்தும் போது எல்லா பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது, உங்களுக்கு அந்த மைண்டுக்குள்ளே எதுவும் நிற்காது. ஸோ என்ன பண்ணாதீங்கன்னா ஒரு வார் படித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணாதீங்க. அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி ஆகுன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிச்சுனே தெரியாது. ஸோ கடைசியாக ஒரு கிளாஸ் பார்த்து முடிஞ்சும்போது எதுவும் மைண்டில் இருக்காது. ஸோ உங்கள் நோட்ஸ்லையுமே நான் என்ன சொல்லணும் அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுங்க, அந்த ஸ்ட்ரக்சரை 3 to 5 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டுருங்க, அது மைண்டில் உட்காந்துரும், அது நல்லா மெமரி ஆனதுக்கப்புறம் ஹேண்ட் அவுட்ல படிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்டுக்கு என்ன தெரியும்னா எது ப்ரையாரிட்டி, எது ஸ்ட்ரக்சர், எது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரியும், அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாமே தவிர ஸ்டார்டிங் எல்லா பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணாங்க ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பில் ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னா யூரோப்பில் எதனால் டென்ஷன் இருக்குது, ஆஸ்திரியா சசஷன் அப்படின்ற எக்ஸ்ட்ரா கியூர்ஸ் இருக்காங்க. அது எனக்கும் தெரியும், நான் ஏன் ஆட் பண்ணலன்னா அது இப்போ ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் கிடையாது. அதாவது உங்களோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃபஸ்ட் லெவல் கிடையாது, மோஸ்ட் ஃபவுண்டேஷனாக ஒரு கான்செப்ட்ஸில் படிக்கிறது அது தேவைப்படுது. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை கான்சென்ட் பண்ணுறத விட நீங்கள் அந்த கிளாஸ் எத்தனை ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கும்போது, ஹேண்ட்ரோட்டில் படிக்கும்போது, எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துடும். ஸோ எம்சிக்கு எதுக்கு சால்வ் பண்ணுறீங்கன்னா மார்க் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு கிடையாது, எவ்வளோ டாபிக்ஸ் வந்துருக்கு எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஸோ எம்சிக்கு சால்வ் பண்ணும்போது அவுட் ஆஃப் டென்க்கு 10 mark எடுக்குன்னு ஆசைப்படாதீங்க. எம்சிக்கோட மெயின் பர்பஸ் வந்து லேர்னிங் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கில் ஏபிசி ஒரு 3 statement இருக்கா, நான் படித்து வந்திருக்கா, நமக்கு அந்த கொஸ்டின் புரியுதா, ஆன்சர் பண்ண முடியுதா, இது புதுசாக வந்துருச்சுன்னா அதை லேர்ன் பண்ணிங்க. பட் ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட்டை கரெக்டாக யோசிச்சு டிக் பண்ண முடியாது அதை பார்த்து. ஸோ இது வரைக்கும் என்ன படித்தோமோ எல்லா வாரம் ரிவிஷன் பண்ணுறங்க, ஹேண்ட் அவுட்ல ரிவிஷன் பண்ணுறங்க, எம்சிக்கு சால்வ் பண்ணி பாருங்க. வினை புக்கில் சாப்டர் வைஸில் ரீஜனல் ஸ்டேட்ஸோட எமர்ஜென்சி வார்
அதோட ஃபோக்கஸ்டாக சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்து வந்து அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதை கண்டினியூ பண்ணிக்கலாம்.